அக்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வா குமாரி வா, சும்மா தான் ப்ளே இருக்கேன். நானும் வீட்ல சும்மா தான் அக்கா இருந்தேன். அத உங்கள பாத்துட்டு போலாம்னு வந்தேன். வா வா, வந்து இரு பக்கத்துல இரு. இவ்ளோ ரெண்டரைக்கு வந்து யாரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அது நமக்கு எதுக்கு குமாரி? நீ வா, இல்ல நீ இரு. ஒரு நிமிஷம் இருங்க அக்கா, நான் லைட் அவளோட பேச்ச கொடுத்து பாக்கேன். அப்ப தெரியும் யாரை பத்தி இவ்ளோ பேசியாளோனே. அக்கா அக்கா அக்கா, உங்க வேலைய நீ பாரு, யார வேலைய நான் பாக்க. காரியக்கட மாதிரியே இருக்கிற பாரு. ஏ குமாரி, இங்க வா. அக்கா பத்திரவழி அக்கா, நான் எத்தனை நேரம் அக்கா அக்கனோட கூப்பிடி காதே கேட்காத போல இருக்கோம் பத்திரங்க. அடுத்த வீட வீட்டு கதையை விடும்போது காது கூட கேட்காமல போயிடான். அது யார பத்தியும் பேசட்டு, நீ இங்க வா, வந்து இரு. என்ன மீன் வேண்ட? மீன் கடை போனியா? ஆமா அக்கா போனேன். என்ன மீன் வேண்டாம்? இன்னைக்கு கல்யாணம் விட்டு போனல மத்தியானம். அது வந்த அக்கா, நான் இன்னைக்கு போகண்டா இருந்தேன். இன்னைக்கு மீன் நல்ல மல்லி வந்து பக்கத்து விட்டு ஜெய அடிக்கலி அவ சொன்னான். இன்னைக்கு நிறைய கல்யாண சீசன் இல்லையா, யாருமே மீன் வாங்க போல போல. அதான் மீன்கார மீனை குறைச்சு கொடுத்தான். அதனால நான் வாங்கி கொண்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன். கல்யாணம் விட்டு போகும்போது அக்கா பார்த்தேன், மண்டபத்துல என்ன அலங்காரம். அப்படியா? நல்ல செலவு. நல்ல செலவுனதாக்க இன்னைக்கு என்ன பிரியாணி எல்லாம் மனமா இருந்து, சிக்கன் மட்டன் எல்லாம் மனமா இருந்து. பாக்குறதுக்கு வெளியே பாவம் போல தெரியும் பத்தியா, நல்ல செலவு பண்ணியா பத்தியா மூல கல்யாணத்துக்கு. ஆமா அக்கா, நான் எதிர்பார்க்கவே இல்லை இவன் இப்படி செலவு பண்ணணும். என்ன செலவு பண்ணிருக்கான்? போற வழி எல்லாம் பந்தல் எல்லாம் போட்டுருக்கா, நிறைய இடத்துல போட்டிருக்கான். கல்யாணம் விட்டு போகும்போது நீ பிள்ளைல கூட்டிட்டு போனமா? ஆமா அக்கா, கூட்டிட்டு போனோம். அதுல இல்லாம நல்ல சாப்பாடே கிடையாது. இப்படிப்பட்ட கல்யாணம் விட்டு வந்தது அதோட நல்ல சாப்பாடு. நீங்க உங்க பிள்ளைய கூட்டலையாக்கா? நீ வா மூல கூட்டிட்டு வரனா நானே என் மூல கூட்டிட்டு வரேன். அப்ப போகும்போது சேர்ந்து போனாக்கா? ஆ சரி 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 பிள்ளை, நீ போகும்போது கூப்பிடனா. பாத்தில பத்திரலையாக்கா, நம்ம இவ்வளவு தூரம் பேசின போற கூட அவ்வளவு திரும்பி கூட பாக்கல பாருங்க. அவிய ரெண்டு பேரும் கல்யாணம் விட்டு போற கதையை பேசிட்டு இருப்பா அவ்வளவு இருக்கான். நம்ம அவிய போற முன்னாடி சீக்கிரமா முன்னாடி போயிடணும்க்கா. காடல செலவு 12 மணில இருந்து தான் போட்டிருக்கேன். எக்கா நம்ம அதுக்கு மாதிரி 10 மணிக்கே போயிருவோம். சீக்கிரமா போனா என் பொண்ணு என்ன திட்டிட்டே இருப்பா. இந்த பிள்ளைல கூட்டிட்டு போனாலே இப்படிதாக்கா, சீக்கிரம் வரவும் செய்யாது, பந்தில இருக்கவும் செய்யாது. நீ மீனாவும் நிறைய ஆள் எல்லாம் நிக்குதா? அக்கா எல்லாரோட என்ன மேக்கப் பண்ணிட்டு வந்திருக்காளோ தெரியுமா? நம்மளும் போகும்போது லோக்கல போடாது, நல்ல அழகான சாரி எல்லாம் உடுத்துட்டு நல்லா மேக்கப் பண்ணிட்டு போனேன்னாக்கா. சரி சரி குமாரி. சரி அக்கா, அப்ப நான் போய் கிளம்பி வரட்டா? சரி அப்ப நீ போய் கிளம்பி வா, நான் என் மூளையும் கிளம்ப சொல்லேன். எக்கா மறக்காம ஒரு பாத்திரமும் கொண்டு வாங்கண்ணா. பாத்திரம் எதுக்கு? எக்கா மிச்சம் மீதி ஏதாவது கிடந்தா வாரிட்டு வரலாம். ஏன் என்ன திட்டுவாளே? எக்கா சாப்பாடு எல்லாம் நல்ல டேஸ்டா இருக்காக்கா, கொண்டு வாங்கக்கா, வாரிட்டு வரலாம் கரண்டரம். சரி நான் எடுத்து வைக்கேன். சரி அக்கா, அப்ப நானும் வீட்டை போய் கிளம்பிட்டு பாத்திரம் எடுத்துட்டு வரேனக்கா. எக்கா நம்ம இப்படி பேசுறது இவ்வளவு கேட்டிருக்குமா? கேட்டிருக்காது கேட்டிருக்காது. இல்ல ஏன் சொல்லியானா, நம்ம பாத்திரம் கொண்டு வரேன்னு தெரிஞ்சா நம்ம முன்னாடி இவ்வளவு போய் வாங்கிட கூடாது பத்தியலாம். வாங்கினா அதெல்லாம் வாங்கிட்டு போட்டு. சரி அக்கா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் போய் வாங்கிடுவோம்னா. சரி நீ கிளம்பிட்டு உன் பிள்ளையும் கூட்டிட்டு வா, நானும் போய் ரெடி ஆவேன். சரி அக்கா. சரி அக்கா. அக்கா நம்ம வரும்போது எந்த மீனுக்கு இருந்து பேசணும் அதே மீன் கிடைக்கலாம் வரு. நமக்கு எதுக்குப்பா, நமக்கு அடுத்து எடுக்க கதை வேண்டாம், நம்ம போய் கிளம்பிட்டு வரும். மோளே கல்யாணத்துக்கு போய் கிளம்பிட்டியா? ஆமா ஆமா, நான் கிளம்பிட்டேன். என் ட்ரெஸ் நல்லா இருக்காமா? சூப்பரா இருக்கு உன் ட்ரெஸ். ஆனா உங்க சாரி நல்லா இல்லம்மா, வேற மாத்திட்டு வாங்கம்மா. அந்த கல்யாணத்துக்கு வரது இல்லையா, நல்ல பட்டு எல்லாம் உடுத்துட்டு வருவாங்கம்மா. நீங்க வேற மாத்திட்டு வாங்க, பட்டு உடுத்துட்டு வாங்க. இது நல்லா இல்லையா மோளே? ஆமா ஆமா, இது நல்லாவே இல்ல, ஒரு பட்டு உடுத்துட்டு வாங்க. சரி நீ நில்லு, நான் உடனே போய் மாத்திட்டு வரேனா. ஜெயந்தி இப்ப வருவா, அவளை நிக்க சொல்லு. நான் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல போய் பட்டு உடுத்துட்டு வந்துடுறேன். அவ எப்படி நல்ல மினிக்கிட்டு தான் வருவா. ஆமா ஆமா, நீங்கள போய் பட்டு உடுத்துட்டு வாங்க. சரி மோளே. சரி இந்த துணி நல்லா இருக்கா? எம்மா சூப்பரா இருக்குமா. ஜெயந்தி சீக்கிரம் கிளம்பி நில்லுன்னு சொன்னா, இன்னும் அவளை காணலையே. எக்கா நேரத்தை கிளம்பிச்சலாக்கா? ஆமா நீ தானே சொன்ன சீக்கிரமா கிளம்புனாக்கா, 10 மணிக்கே போனானே. நான் சீக்கிரம் தாக்கா கிளம்புனேன். ஏன் மோ துணி செலக்ட் பண்ணவே லேட் ஆயிட்டா? ஒரு துணி நல்ல துணியாவே இல்ல பாருங்க அம்மா, இந்த அக்கா போடுற ட்ரெஸ் நல்லா இருக்கு. நீ போட்டிருக்கிறது நல்லாதான் இருக்கு. எல்லாருக்கும் அவங்க துணியோட அடுத்த துணி நல்லா பிடிச்சான். உன் ட்ரெஸ் நல்லா தான் மக்களே இருக்கு. அப்படி ஆண்டி நிஜமாவே நல்லா தான் இருக்கா? ஆமா மக்களே, ரெண்டு பேரும் ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. இப்பதாக்கா என் மோடு ஒரு திருப்தியா இருந்திருக்கான். எக்கா உங்க பட்டு அழகா இருக்கே, எப்ப எடுத்தது? தெரியுது இந்த பணத்தெல்லாம் எங்கதான் சேர்த்து வச்சிருந்தானோ பத்தியலாம். அம்மா வாய மூடிட்டு சும்மா இருங்கம்மா. ஆமா அம்மா சும்மா இருங்கம்மா, எல்லாரும் நம்மளே பாய்க்கிறேன். பாத்திரம் எடுத்துட்டு மறந்தே போச்சு பத்தியலா. ஆமாட்டி பிள்ளை, நானும் கொண்டு வரல, நீயும் கொண்டு வரலையோ? இல்லக்கா, இந்த துணி உடுக்கவா அந்த துணி உடுக்கவான்னு மாறி மாறி பார்த்து பார்த்து பாத்திரத்தை மறந்து வச்சுட்டு பாருங்க. சரி வீடு, இனி அடுத்த கல்யாணத்துல பாக்கலாம். அடுத்த கல்யாணத்துல ஒன்று இப்படி சாப்பாடு போட மாட்டானோக்கா. இவன் இப்படி செலவு பண்ணிக்கிற மாதிரி எவன் இனி செலவு பண்ணுவான்? நம்ம ஒண்ணு பண்ணுவோம், நம்ம முதல் பந்தில இருந்து சாப்பிட்டுட்டு வருவேனா. எம்மா பாத்திரத்தை கொண்டு வந்து சோறு வாங்கி எங்களை கேவலப்படுத்தக்கூடாது. இதில் என்னட்டி கேவலம் இருக்குது? வீட்டில் கொண்டு வந்து தந்தை தின்ன மாட்டேன் நீ.
எம்மா நீங்க போட்றீங்க உடைக்க நீங்க பேசுற பேச்சுக்கு சம்பந்தமே இல்லம்மா. சும்மா இருட்டினா எனக்கு மட்டுமா சாப்பாடு எடுத்து வைக்கேன், நைட்டு நம்ம ரெண்டும் சேர்ந்து தானே சாப்பிடுவோம். நீங்க இன்னைக்கு ரெண்டு நாளுக்கு சமைக்கின்றான்னு எடுக்க போறீங்க தானே? ஆமா ஆமா. எம்மா இது ரெண்டு பேசிட்டு உள்ள போய் சாப்பிடுவோமா? எக்கா உள்ள போய் சாப்பிடுவோமா? பந்தி தொடங்கியாச்சோ என்னதோ தெரியலையே. தொடங்கியிருக்காக்கா, உள்ள போய் நம்ம இருப்போம். மக்களே, நீங்க ரெண்டு பேரும் உள்ள போய் பாத்துட்டு வரீங்களா? பந்தி தொடங்கிட்டானே. நாங்க ஒண்ணும் போக மாட்டோம், எங்க கூட படிச்ச பையனும் இல்லாங்க நிக்கணும். வேண்டாம் ஜெயந்தி, பிள்ளைகளை அனுப்பிட்டு நம்ம நாலுமே சேர்ந்து போய் இருப்போம். சரி அக்கா, வாங்க போய் இருப்போம். முதல் பந்தில் எப்பொழுது அடிச்சு பிடிச்சிருந்து சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை எடுத்துட்டு வந்துருவேன்னா? சரி சரி.